வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய கூடுதல் நேரம், மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி. வேதாரண்யம் பகுதியில் மழை காரணமாக உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் பாதிப்பு. உப்பு உற்பத்தி தொடங்க மேலும் 15 நாட்கள் தாமதமாகும் என்பதால் உற்பத்தியாளர்கள் கவலை. மன்னார்குடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் அறுவடை பணிகளும் பாதிப்பு. அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சருக்கு பாரிவேந்தர் எம்பி வலியுறுத்தல். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்து பணிகள் தொடக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள சோழ பேரரசின் அரண்மனை பகுதியில் இரண்டாம் கட்ட அகழாய்வுப் பணிகள் தொடக்கம். கீழடியில் எட்டாம் கட்ட அகழாய்வுப் பணிகளும் தொடங்கின. தேர்தல் பறக்கும் படையினரின் தீவிர வாகன சோதனையால் கடலூர் வேப்பூர் ஆட்டுச்சந்தைக்கு வெளியூர் வியாபாரிகள் வருகை குறைவு. விற்பனை மந்தமானதால் விவசாயிகள் கவலை. தென் தமிழக மாவட்டங்கள் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கொரோனா முதல் ஊரடங்கில் 3 மாதத்தில் 23 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா உடனான உறவு குவாட் உச்சி மாநாட்டிலும் தொடரும் என வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப படிப்புகள் அனைத்துக்கும் முழு அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸை கண்டறிந்த மற்றும் நோபல் பரிசு பெற்றவரான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி லக் மாண்டேக்னியர் காலமானார். முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனான தடகள வீரர் ஜஸ்டின் கேட்லின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள 4 மணி நேரம் கூடுதல் அவகாசத்தை மாநில தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான புதிய தளர்வுகளை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தற்போது காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் காலை மாலை தலா 2 மணி நேரம் கூடுதலாக பிரச்சாரங்கள் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் இடைவிடாது மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. செருமங்கலம், பைங்கானாடு, கூப்பாச்சிக்கோட்டை, நீடாமங்கலம், உள்ளிக்கோட்டை, வடுவூர், செட்டிச்சத்திரம் ஆகிய கிராமங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அறுவடை இயந்திரங்கள் வயல்களுக்குள் இறங்க முடியாமல் அறுவடை பணிகள் தடைபட்டுள்ளன. மேலும் பல 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து உள்ளன.
மழை தொடரும் பட்சத்தில் நெல்மணிகள் மூட்டையிலேயே முளைத்துவிடும் என அஞ்சும் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் பெய்த மழையால் தரிசு பணிகள் மேலும் 15 நாட்கள் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பருவமழையினால் பாதிக்கப்பட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் இடையே பெய்யும் மழையின் காரணமாக 3வது முறையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கரில் 800க்கும் மேற்பட்ட சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பு உற்பத்தி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் தொடங்கின. ஆனால் இடையிடையே மழை குறுக்கிட்டதால் சீரமைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து அடுத்தடுத்து பெய்த மழையால் தற்போது மேலும் பணி 15 நாட்கள் தள்ளி போயுள்ளதாக உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேதாரண்ய உப்பளத்தில் வந்து ஜனவரி மாதம் நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தரிசு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தொடர்ந்து மழையினால் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் முடிஞ்சிரும் போயிருக்கு. உப்பு உற்பத்தி பண்ண முடியாமல் உப்பள தொழிலாளிகள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து உப்பு வந்து இன்னும் ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு தான் உப்பு இருக்கும். உப்பு முடிய போகுது, வேதாரண்யத்து உப்பு முடிய போகுது. நாங்கள் புதுசாக உப்பு எடுத்தால் தான் இரும்ப நாங்கள் உப்பு உற்பத்தி ஆரம்பிடும். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக உப்பு வள தொழிலாளி யாருக்கும் எந்த விதமான வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க. அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் புதிய ரயில் பாதை அமைக்க கோரி மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடங்களை இணைக்கும் தூரம் 108 கிலோமீட்டர் ஆகும். இந்த 2 மாவட்டங்களை இணைக்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நில அளவீடு செய்ய 16 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நில அளவீடு நிறைவடைந்த நிலையில் சறுக்க மதிப்பீடு செய்யப்படாமல் இருப்பதால் பணிகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. பெரம்பலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள புதிய ரயில் பாதை அமைப்பு திட்டம் தாமதமாகிக் கொண்டே இருப்பதால் கடும் சிரமம் நீடிப்பதாகவும் மக்கள் நலன் கருதி இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அக்கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் பல மாவட்டங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணியும் நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. குறிப்பாக வேட்பாளர்கள் அல்லது அவரது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் முன்னிலையில் சின்னம் பொருத்தும் பணி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரம் நகராட்சியில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறையில் இருந்து வேட்பாளர் முன்னிலையில் பிரித்து சின்னங்கள் பொருத்தப்பட்டு சீல் வைத்து பாதுகாப்பாக மீண்டும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. நாமக்கல் நகராட்சி பகுதியில் உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் 105 இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சின்னங்கள் பொருத்தும் பணிகள் துவங்கி நடைபெற்றன. இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் ஆய்வு மேற்கொண்ட பின்பு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களுக்கும் தனித்தனியாக திருப்பூர் நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னங்களை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிகள் நடைபெற்றன. சின்னங்கள் மற்றும் பெயர் பொருத்தும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் கிராந்திக்குமார் பாடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் தொல்லியல் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். கடந்த 2015 முதல் கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை ஆகிய 4 இடங்களில் மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை சார்பாக 7 கட்டங்களாக அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் 8ஆம் கட்ட தொல்லியல் அகழாய்வு பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இதேபோல அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே சோழப்பேரரசின் அரண்மனை பகுதியில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணியினை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அகழ்வாராய்ச்சி பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிப்பாதையாக அகலப்படுத்தும் பணி மற்றும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஆரியாபாளையத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய அரசு தேவையான நிதி வழங்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுவையில் முதலமைச்சர் முதலமைச்சராக செயல்படுகின்றார், வேறு யாரும் இங்கே முதலமைச்சராக செயல்படவில்லை, இதை தாம் தெளிவுபடுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் வெளியூர் வியாபாரிகள் வருகை குறைந்ததால் ஆடு விற்பனையும் குறைந்தது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தகுந்த ஆவணமின்றி பணம் எடுத்துச் செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக வெளியூரிலிருந்து ஆடு வாங்க வரும் வியாபாரிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. ஆட்டுச்சந்தையில் உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமே அதிக அளவில் கலந்து கொண்டனர். இதனால் சராசரியாக 1 கோடி ரூபாய்க்கு நடைபெறும் வர்த்தகம் இன்று 50 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இணையதளம் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்காக மாவட்டம் முழுவதும் 7 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த மையங்களை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம், பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்கு எண்ணும் முறை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து பதட்டமான வாக்குச்சாவடிகளை நேரடியாக கண்காணிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இணையதளம் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கொடநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வைஷ்ணவர்கள் தலைமீது கும்பகலசங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வந்து கோவில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஸ்ரீ பெருமாள் கோவில் வைகுண்டவாசா ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஸ்ரீ வத்சன் பட்டர் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்து தடையால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆங்காங்கே நெரிசலில் சிக்கி மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையிலிருந்து மைசூருக்கு சென்ற ஆம்புலன்ஸ் பண்ணாரி சோதனைச்சாவடி அருகே வாகன நெரிசலில் சிக்கி செல்ல முடியாமல் பல மணி நேரம் நின்றது. இதனால் ஆம்புலன்ஸில் பயணித்த நோயாளிக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து மருத்துவமனை செல்வதற்காக சத்தியமங்கலம் நோக்கி சென்ற மற்றொரு வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் காரில் உடல்நலம் குன்றிய நிலையில் இருந்த வயதான தம்பதியினர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர வாகன போக்குவரத்திற்கு விதித்துள்ள தடையை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் முகூர்த்த நாட்களில் அதிக அளவில் திருமணங்கள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் தளர்வுகளால் 3 மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் இன்று நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் மணமக்கள் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் குறைவான நபர்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பில் வித்தியாசம் காட்டும் வேட்பாளர்கள். நீலகிரியில் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது. தக்கலையில் அதிக பாரம் ஏற்றி வந்த டாரஸ் லாரிகள் பறிமுதல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி நகராட்சி 12வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் பேண்ட் செட்டுகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்.
தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் சப்பாத்தி செய்வதற்கு மாவு பிசைந்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். மதுரை மாநகராட்சி 13வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் பரோட்டா போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் 6வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 35வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். கரூர் மாநகராட்சி 9வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைத்தறியில் நெசவு செய்தபடி தொழிலாளர்களிடம் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதேபோல் 46வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஷட்டில் கார்க் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் இணைந்து ஷட்டில் கார்க் விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று தாம்பூலத்தில் சந்தனம் வைத்து முகக்கவசம் ரோஜா பூ கொடுத்து வாக்குகள் சேகரித்தார். சுட சுட டீ பக்கோடா போட்டு திருத்தணி நகராட்சி 17வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே உள்ள குந்தா தாலுகா அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்குட்பட்ட கரியமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சுந்தர்ராஜ். இவர் தனது நிலம் தொடர்பான சிட்டாவில் பெயர் சேர்க்க கிராம நிர்வாக அலுவலர் லதா என்பவரிடம் விண்ணப்பித்தார். இதற்கிடையில் லதா சிட்டாவில் பெயர் சேர்க்க இடைத்தரகர் கண்ணன் மூலம் சுந்தர்ராஜிடம் 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சுந்தர்ராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அளித்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சுந்தர்ராஜ் லதாவிடம் வழங்கினார். அதனை லதா வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் லதாவை கையும் களவுமாக பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றி வந்த 11 டாரஸ் லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் களியக்காவிலி தேசிய நெடுஞ்சாலை வழியாக நெல்லை தூத்துக்குடி பகுதிகளிலிருந்து அதிக பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றி கேரளாவிற்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து வரும் டாரஸ் லாரிகளை காவல் திலீபன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தக்கலையில் தடுத்து நிறுத்தி அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். வால்பாறை செங்குத்துப்பாறை எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்டம் தொழிலாளர்கள் குடியிருப்பில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் 4 வீடுகள் தீப்பிடித்து எரிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்துள்ள செங்குத்துப்பாறை எஸ்டேட் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் குடியிருந்து வரும் நிலையில் நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் சிவகாமி என்பவரின் வீட்டின் அருகில் இருந்த மின்கம்பத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து அருகில் இருந்த வீடுகளுக்கும் தீ மளமளவென பரவியது. இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வால்பாறை தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதுகுறித்து வால்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கடலூரில் வதந்தியை பரப்புவோர் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் கடந்த சில தினங்களாக வட்டம் 22 பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக வாட்ஸ்அப்பில் வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். ஆனால் வேறு எங்கேயோ நடந்த வீடியோ பதிவை நெய்வேலியில் நடந்தது போல் சிலர் சமூக வலைதளத்தில் வதந்தியை பரப்பி வருவதாக தெரியவந்துள்ளது. எனவே சமூக வலைதளத்தில் பொய்யான செய்திகள் பரப்புவோர் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய நபரை சிறையில் அடைத்த போலீசார் கமலாலயத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வினோத் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல் சிறையில் அடைத்தனர். நாளை தென் தமிழக மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், டெல்டா மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.